வணக்கம். மீடியா ஒன் தமிழ் வெப் நியூஸ் வாசிப்பவர் லலிதா ரவி. எஸ்என்எம்பி கல்லூரியில் 27வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. கோவை ஸ்ரீ நேரு மகாவித்யாலயா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 2015-18 ஆண்டிற்கான மாணவர்களுக்கு கல்லூரியின் புதிய கலையரங்கில் 27வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. கல்லூரியின் முதல்வர் முனைவர் சுப்பிரமணி அவர்கள் கல்லூரியின் அறிக்கையை வாசித்தார். இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக கோவை பாரதியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் முனைவர் காளிராஜ் கலந்து கொண்டு, பட்டமளிப்பு விழா என்பது வெறும் பட்டங்களை வழங்கும் விழாவாக மட்டுமல்லாமல் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நன்றி செலுத்தும் விழாவாகவும் அமைகின்றது. கல்வி சமுதாயத்தை செப்பனிட பயன்பட வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் படித்தாலும் கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். எப்பொழுதும் தகுதிகளை வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும். எல்லா நேரங்களிலும் எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறை சிந்தனைகளோடு வாழ வேண்டும் என்ற ராபின் சர்மா அவர்களின் தத்துவத்தையும், படிப்பினை கருவியாக கொண்டு உலகத்தையே மாற்றிட முடியும் என்ற நெல்சன் மண்டேலா அவர்களின் தத்துவத்தையும் மாணவர்களுக்கு எடுத்துக்காட்டியும், மாணவர்களுக்கு நல்ல வாழ்க்கையினை அமைத்துக் கொடுத்த பெற்றோர்களை பாராட்டியும் சிறப்புரை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்கு பட்டங்கள் வழங்கி சிறப்பித்தார். இவ்விழாவில் கோவை நலசங்கம் மற்றும் கல்லூரியின் தலைவர் முனைவர் ரமேஷ் ஸ்ரீ பாப்னா, மேனாள் தலைவர் பால்சந்த், துணைத்தலைவர் திரு கமலேஷ் பாப்னா, செயலாளர் பாரத்குமார் ஜெகமணி, துணை செயலாளர் மகாவீர் போத்ரா, பொருளாளர் அசோக் லூனியா, கோவை நலசங்கம் மற்றும் எஸ்என்வி செயலாளர் அசோக் குண்டேசா, கோவை நலச்சங்கம் மற்றும் எஸ்என்வி துணை செயலாளர் சம்பத் ஜி ஃபரிக் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்கள் வழங்கி சிறப்பித்தனர். பாரதியார் பல்கலைக்கழக அளவில் தரம் பெற்ற 11 மாணவர்களுக்கு பதக்கங்களும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. 621 மாணவர்களுக்கு பட்டங்களுக்கான சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. மேலும் இவ்விழாவில் மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் பேராசிரியர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நாட்டு பண்ணுடன் விழா இனிதை நிறைவுற்றது.